மின் இருமுனையும் அதன் பண்புகளும். மின் இருமுனைனா என்ன? டைபோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள இரு சமமான வேறின மின் துகள்கள் மின் இருமுனையை உருவாக்குகின்றன. இங்கே வேறின மின் துகள்கள் அப்படிங்கிறது ஒன்று வந்து ப்ளஸ் கியூ, இன்னொன்று வந்து மைனஸ் கியூ, ரெண்டையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து பிரித்து வச்சுருக்கோம். பல மூலக்கூறுகளில் நேர்மின் துகள்களின் மையமும் எதிர்மின் துகள்களின் மையமும் ஒரே புள்ளியில் பொருந்துவது இல்லை. அத்தகைய மூலக்கூறுகள் நிலையான மின் இருமுனைகளைப் போல் செயல்படுகின்றன. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டுகள் கார்பன் மோனாக்சைடு CO, நீர் வந்து H2O, அடுத்து அமோனியா, அடுத்தது HCl உள்ளிட்டவை. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூலக்கூறுகள் பூராமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலையான என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிலையான மின் இருமுனையைப் போல் செயல்படுகின்றன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மூலக்கூறுகள் நேர்மின் துகள்களின் மையமும் எதிர்மின் துகள்களையும் மையமும் ஒரே புள்ளியில் பொருந்துவது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள், 2A தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள இரு சமமான மின்னூட்டங்கள் கொண்ட வேறின மின் துகள்களை கருதுவோம். ஒன்று வந்து ப்ளஸ் க்யூ, இன்னொன்று வந்து மைனஸ் க்யூ. இந்த படம் வந்து பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒன்று ப்ளூ கலரில் மைனஸ் க்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மைனஸ் க்யூ, இன்னொன்று வந்து ப்ளஸ் க்யூ. ஸோ ரெண்டு மின்னூட்டங்களையுமே வந்து பாருங்கள், ஒன்று வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில், மையத்திலேருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் ரெண்டையுமே பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ அது வந்து 2A டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க. ரெண்டு மின்னூட்டங்கள் 2A தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள இரு சமமான மின்னூட்டம் கொண்ட வேறின மின் துகள்கள் ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூவை கருதுவோம். மின் இருமுனை திருப்புத்திறனை பின்வருமாறு வரையறுக்கலாம். ஸோ மின் இருமுனை திருப்புத்திறனுக்கான அந்த குறியீடு வந்து பார்த்திங்கன்னா பி வெக்டர், அது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். ஸோ பி வெக்டர் ஈக்குவல் டு QR வெக்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. QR வெக்டர் அப்படிங்கிறது R ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் க்யூ ஆர் வெக்டர், மைனஸ் க்யூ ஆர் வெக்டர். இந்த R அப்படிங்கிறது R ப்ளஸ், இன்னொன்று R மைனஸ் அப்படிங்கிறது நிலை வெக்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம், பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே R ப்ளஸ் வெக்டர் என்பது ஆதிப்புள்ளி அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டு தான் ஆதிப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆதி புள்ளியிலிருந்து ப்ளஸ் க்யூவுக்கு வரையக்கூடிய நிலை வெக்டர் அது வந்து R ப்ளஸ் வெக்டர். அதே மாதிரி R மைனஸ் வெக்டர் என்பது ஆதி புள்ளியிலிருந்து மைனஸ் க்யூவுக்கு வரையக்கூடிய நிலை வெக்டர். இதுதான் வந்து நமக்கு இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மின்னூட்டங்கள். ஸோ அந்த மின்னூட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மின்புல கோடுகள் அப்படிங்கிறது வந்து பாருங்கள், மின்புல கோடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதாவது ப்ளஸ் க்யூ மின்னூட்டமாக இருந்துச்சுன்னா மின்புலம் வந்து வெளிநோக்கி செயல்படும், மைனஸ் க்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாருங்கள் மின்புலம் வந்து உள்நோக்கி செயல்படும். அந்த இதை வந்து ரெண்டையுமே வந்து இந்த படத்தை உற்று நோக்கினீங்க அப்படின்னா நல்லா தெரியும். ப்ளஸ் க்யூவில் வந்து பார்த்திங்கன்னா மின்புலம் வந்து வெளிநோக்கி போகிற மாதிரி இருக்கும் அம்புக்குறி, ஆனால் மைனஸ் க்யூவில் வந்து பாருங்கள் உள்நோக்கி வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மின்புல கோடுகள் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் க்யூவிலேருந்து தொடங்கி மைனஸ் க்யூவில் முடிவடையுது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவற்றினுடைய டைரக்ஷன். அடுத்து வந்து பாருங்கள், பி வெக்டர் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு ஏஐ வெக்டர் அப்படின்னு வந்து ஐ கேப் அப்படிங்கிறது நம்ம அந்த பொசிஷன் வெக்டருக்கு வந்து சொல்லக்கூடியது. ஐ கேப் அப்படின்னு XHல வந்து நம்ம சொல்கிறோம், க்யூஏ ஐ கேப்பு மைனஸ் க்யூஏ மைனஸ் ஐ கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து மைனஸ் XHயே ரெண்டு தான் பிரிப்போம் இல்லையா, இந்த இதில் தெரியும், அதாவது இது வந்து எக்ஸு இது வந்து மைனஸ் எக்ஸு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவற்றினுடைய பொசிஷன் வெக்டர் சொல்கிறப்ப வந்து நமக்கு மைனஸ் ஐ கேப் வரும். அப்போ ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பி வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு, இங்கே வந்து பி வெக்டர் ஈக்குவல் டு QAI ஐ கேப் அப்படின்னு வரும், ப்ளஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிச்சு அப்படின்னா ப்ளஸ் QAI கேப் அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 2QAI கேப் அப்படின்னு வரும். இதிலிருந்து நாம் அறிவது மின் இருமுனை திருப்புத்திறனின் திசையானது இரு மின் துகள்களை இணைக்கும் கோட்டின் வழியே மைனஸ் க்யூவிலிருந்து ப்ளஸ் க்யூவை நோக்கி அமைகிறது. ஏன் அப்படின்னா இந்த இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஐ கேப் அப்படின்னு வரும். ஸோ வந்து அவற்றினுடைய டைரக்ஷன் வந்து எங்கிட்டு செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த படத்தில் அந்த மின் இருமுனை திருப்பத்திறனுடைய டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எச்சை நோக்கி இருக்கும். அதுதான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பி வெக்டர் ஈக்குவல் டு 2qAi கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நாம் அறிவது மின் இருமுனை திருப்பத்திறனின் திசையானது இரு மின் துகள்களை இணைக்கும் கோட்டின் வழியே மைனஸ் கியூவிலிருந்து ப்ளஸ் கியூவை நோக்கி அமைகிறது. அடுத்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இரு திருப்புத்திறன்களின் எஸ்ஐ அலகு கூலும் மீட்டர். எஸ்ஐ அலகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலும் மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது டிஸ்டன்ஸு, அதனால் மீட்டரில் அளக்கிறோம். கியூங்கிறது மின்னூட்டம், மின்னூட்டத்தின் அலகு வந்து கூலும். மின் இருமுனை ஒன்றின் மின்புலக் கோடுகள் படம் 1.14a காட்டப்பட்டுள்ளது. ஸோ மின்புலக் கோடுகள் வந்து பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் கியூவிலேருந்து தொடங்கி மைனஸ் கியூவில் வந்து முடிவடையும். எளிமையாக கருதி இரு மின்துகள்களும் எக்ஸ்எச்சிலேயே வைக்கப்பட்டுள்ளன. ஒய்எச்சு திசையிலோ இசட்எச்சு திசையிலோ அவை வைக்கப்பட்டிருந்தாலும் மைனஸ் கியூவிலிருந்து ப்ளஸ் கியூவில் உள்ள திசையிலேயே பி வெக்டர் அமைந்திருக்கும். மின் இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எண் மதிப்பு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா எண் மதிப்பானது அம்மின் துகள்களில் ஏதேனும் ஒன்று மின்னூட்டத்தினுடைய மதிப்பை அவற்றுக்கிடையுடைய தொலைவினால் பெருக்க கிடைப்பதாகும். ஸோ இதை வந்து மின் இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மின் இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பானது அம்மின் துகள்களில் ஏதேனும் ஒன்றின் மின்னூட்ட மதிப்பினை அவற்றுக்கிடையே உள்ள தொலைவினால் பெருக்க கிடைக்கதாகும். அப்போ ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வெக்டர் ஈக்குவல் டு 2qA அப்படின்னு சொல்லி மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு 2qA அப்படின்னு வந்து கிடைக்கும். இரு சமமான வேறின மின் துகள்களின் மின் இருமுனை திருப்புத்திறன் இங்கு வரையப்பட்டு இருந்தாலும் பல புள்ளி மின் துகள்களின் தொகுப்பிற்கும் மின் இருமுனை திருப்புத்திறனை வரையறுக்க முடியும். ஸோ பல இப்போ நம்ம வந்து பார்த்த வந்து ரெண்டே ரெண்டு மின்னூட்டங்கள் தான் பார்த்தோம் இல்லையா, அதாவது மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ ரெண்டு மின்னூட்டங்கள் வந்து 2a டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சோம். ஸோ அது வந்து ஒரு மின் இருமுனை திருப்புத்திறனை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதேது பல மின்னூட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின் இருமுனை திருப்புத்திறன் அப்படிங்கிறது வந்து மைனஸ்லேருந்து மைனஸ் கியூவிலேருந்து ப்ளஸ் கியூவை நோக்கி தான் அமையும். அது எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் சரி, நம்ம இப்போ வச்சது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் வச்சுருக்கோம், இதே இது ஒய் டைரக்ஷன்லேயும் வைக்கலாம், இசட் டைரக்ஷனில் வச்சாலும் எல்லாமே ப்ளஸ்ஸை நோக்கி தான் செயல்படும். அப்போ ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் புள்ளி மின் துகள்கள் அடங்கிய தொகுப்பிற்கு மின் இருமுனை திருப்புத்திறன் பி வெக்டர் ஈக்குவல் டு சமிஷன் ஆஃப் என் ஐ ஈக்குவல் டு 1qiRi வெக்டர். இங்கே ஆர்ஐ வெக்டர் என்பது ஆதி புள்ளியிலிருந்து மின் துகள் கியூஐக்கு வரையப்படும் நிலை வெக்டர் ஆகும்.